வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சாயந்தரம் நேரம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ கடையிலெல்லாம் நம்ம போண்டா வாங்கி சாப்பிடுவோங்க. அந்த போண்டா நமக்கு இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்ய போகிறோன்னு நமக்கு பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் கூட அதுலேயும் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாவு நம்ம சளிச்சு போட்டு போகிறோங்க. எதனால கட்டிட்டு இருந்தால் நமக்கு நல்ல இதாக கிடைக்குங்க. அதேமாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கிடுவோம். அதாவது அரை கப்புக்கு சீனி பொடிச்சது எடுத்துருக்கேங்க, அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நான் பொடிச்சிருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறோங்க. பார்த்திங்களா, அந்த இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம சளிச்சு எடுத்ததுங்க. ஒரு பிஞ்சு ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கிறேங்க, நமக்கு ஸ்வீட்டு எடுத்து கொடுக்குங்க இனிப்பு. நான் ஒரு கோழி முட்டை எடுத்துருக்கேங்க, அதையும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இப்போ முட்டை பிடிக்காதவங்க முட்டை அவாய்ட் பண்ணுறவங்க தயிர் ஊற்றிக்கிறலாங்க, நல்லா இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் போட்டு பிணைஞ்சிக்கலாங்க. ரெண்டுமே இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம கையில் தடவிக்கலாங்க. இப்போ போதுங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க நமக்கு போண்டா போடுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க, நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் போண்டா எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ போண்டா எடுத்து போட்டுக்கிறோங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய்னாலும் இல்லை தண்ணினாலும் தொட்டு கொடு கூட இந்த மாதிரி. இந்த மாதிரி போட்டுக்குறோங்க. இப்போ வாங்க போட்டுக்குறோங்க. டீ கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளேலாம் நமக்கு வேகணும்ல. அப்போ ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நமக்கு மேலே வந்துடும், உள்ளே வேகாதுங்க. கொஞ்சம் டீ கொஞ்சம் கம்மியாக வச்சே போட்டுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம் வேண்டாம், ரொம்ப ஹை வேண்டாம். கொஞ்சம் மீடியம் டீலே வச்சு போட்டுக்கோங்க, கரெக்டாக வருங்க நமக்கு. நம்ம எடுத்துக்கிறோங்க.
தீ கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் உள்ளேயும் வந்து நமக்கு கிடைக்குங்க. எடுத்துக்கிறோங்க. பார்த்திங்களா நமக்கு அந்த வெடிப்புலாம் வந்துருக்கு, பார்த்திங்களா நல்லா வெடிச்சு. இப்போ அதையும் போட்டுக்கிறோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாயந்தர நேரத்துக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதுவால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.